அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தன். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு வந்து அறிவியல் மூலமாக ஒரு சமூகத்தை கட்டுப்பாடாக கொண்டு வரலாமா, ஒழுக்கமான சமுதாயமாக மாற்றலாமா அப்படிங்கிறத பற்றி தாங்க. பெரும்பாலும் இப்போது மக்கள்கிட்ட நம்ம கேட்டோன்னா அறிவியலா இல்லை கடவுளுடைய பயமா எது ஒரு சமுதாயத்தை ஒழுக்கமாக கொண்டு வரும் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா எல்லோரும் கண்மூடிட்டு சொல்கிறது வந்து கடவுளுடைய பயம்தான் அப்படிங்கிறதாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் அறிவியல் மூலமாக இப்படி ஒரு சமூகத்தை கொண்டு வரலாம், பயபக்தியான ஒரு சமூகத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். அதில் இந்த வெலேரியன் ட்ரிஃபா அப்படிங்கிற இவரை பற்றின கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அடால்ஃப் ஹிட்லர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1935களில் இவர் ஆட்சிக்கு வர மெல்ல மெல்லமாக அந்த இவருடைய நாசி கொள்கைகள் ஜெர்மனி முழுக்க பரவ, பிறகு இவர் அண்டை நாடுகளை போரெடுத்து படையெடுத்து போர் செஞ்சு அதையெல்லாம் பிடிக்கிறாரு. அதெல்லாம் கைக்குள்ளே ஒவ்வொன்றா விழுகும் பொழுது ரொமேனியா அப்படிங்கிற ஒரு அழகான நாடும் ஜெர்மானியர்களுடைய கைகள் கீழே விழுகுது. அப்போது ஹிட்லருடைய படைகள், நாசி படைகள் வந்து அவங்களுடைய கொள்கையின்படி யூதர்களை வெறுத்தாங்க. யூதர்களை தேடி தேடி கொலை செய்கிறது தான் அவங்களுடைய உயிரிய கொள்கையாக வச்சுருந்தாங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது ஜெர்மானியர்கள் மட்டுமல்ல, ஜெர்மானியர்களோடு சேர்ந்து ருமேனியா நாட்டில் ருமேனியர்களும் சிலர் இந்த படுபாதக செயலை செஞ்சாங்க. அவங்க பேர் அயன் கார்ட்ஸ். ஃபாசிச அமைப்பை சார்ந்த இந்த இரும்பு காவலர்கள் அப்படிங்கிற பெயர் கொண்ட இவர்கள் பல யூதர்களை ருமேனியா நாட்டில் பிடித்து சித்திரவதை செய்து அவர்களை அந்த நாசி சித்திரவதை கூடத்துக்கு அனுப்பிச்சாங்க. அங்கே யூதர்கள் மற்றும் இதர நாசி எதிர்ப்பாளர்கள் எல்லாத்தையும் போட்டு சித்திரவதை செஞ்சு கொடுமைப்படுத்துவாங்க. அந்த சிறைக்கூடத்தில் இவர் ஒரு காவலாளியாக சேர்றாரு. பிறகு அதிகாரியாகவும் மாறுறாரு, சிறை அதிகாரியாகவும் மாறுறாரு. சிறை அதிகாரியாக அவர் பணிபுரியும் பொழுது பல யூதர்களை அவர் கொலை செய்திருக்கிறார், துன்புறுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாது ரேடியோவில், வானொலியில் ரோமானியர்களே யூதர்களுக்கு விரோதமாக எழும்புங்கள், யூதர்கள் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தால் சொல்லுங்க, அவங்கள காட்டி கொடுங்க, அவங்களுக்கு இரக்கம் பாராட்டாதீங்க அப்படின்னு செய்திகள் பேசுவதும், இனவெறியை அவர் கட்டவிழ்த்து விடுவதும், இப்படி யூதர்களுக்கு விரோதமாக பயங்கர ஒரு விரோதியாக எதிரியாக அவர் இருந்தார். அது மட்டும் இல்லாது அந்த சிறைக்கூடத்தில் வந்து அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு கடிதம் எழுதும்போதும் கூட நிறைய கடிதங்களில் அந்த சிறைக்கூடத்து தனக்கு வேலை கிடச்சிருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிலாக்கியம், நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன், ருமேனியா இனத்துக்காக நான் போராடுறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப பெருமையாக எழுதுவார். இப்போ இந்த வாழ்க்கையை அவர் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது 1945களில் சடாலின்னு இரண்டாம் உலகப் போர் ஒரு முடிவுக்கு வருது. அதில் ஜெர்மானி படுதோல்வி அடைகிறது. ஜெர்மானி ஒட்டி ஜெர்மானியுடைய நேச நாடுகளான அச்சு நாடுகளான ருமேனியாவும் போரில் தோக்குது. பல நாசிக்கள் ஊரை விட்டே ஓடுறாங்க. அதில் இவரும் ஊரை விட்டு ருமேனியா விட்டு பயந்து உயிருக்கு பயந்து ஓடுறாரு. இப்போ இவர் போன தேசம் வந்து அமெரிக்கா. 1950களில் அமெரிக்காவுக்கு ஒரு அகதியாக வராரு. தான் ஒரு இரண்டாம் உலக போரில் பாதிக்கப்பட்ட ஒரு அகதி அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு அமெரிக்காவுக்குள்ளே நுழைகிறாரு. இப்போ அங்கே ருமேனியா ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபை அப்படிங்கிற அந்த அவங்க நாட்டு திருச்சபைக்குள்ளே சேர்ந்து அந்த சபையில் ஒரு பாதிரியாராக மாறி, பிறகு மக்களுக்கு ஊழியம் செய்கிற கடவுள் போதனைகளை சொல்வதும் செய்வதுமாக இருந்து படிப்படியாக உயர்ந்து உயர்ந்து கடைசியில் பேராயராக, தலைமை பேராயராக ஆர்ச் பிஷப்பாக மாறுறாரு. இப்போது இவருடைய புகைப்படம் நியூஸ் பேப்பரில் வரும்பொழுது அமெரிக்காவில் வாழ்கிற இதர ருமேனிய யூதர்கள், புலம்பெயர்ந்து அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த இதர யூதர்கள் பார்க்குறாங்க, இது ருமேனியா நாட்டில் நம்மளை கொடுமைப்படுத்தின ஒரு நாசி காட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அமெரிக்காவில் குரல் எழுப்புகிறாங்க. இவர் ஆர்க் பிஷப்பாக இருக்கிறவர் வந்து முன்னால் ஒரு யூத எதிரியாக இருந்தார் அப்படின்னு. இதுக்கு வெறும் வாய் குற்றச்சாட்டு மட்டும் பத்தாது, கண்டிப்பாக ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னு தேடுறாங்க. இதற்கு ஆதாரமாக யூத
உளவாளிகள், இஸ்ரேல் உளவாளிகள் மேற்கு ஜெர்மனி சென்று தேடும் பொழுது அந்த இவர் கையெழுத்து போட்டு எழுதின அந்த போஸ்ட் கார்டுகள்லாம் கிடைக்கிது. ஆனால் அந்த போஸ்ட் கார்டு எல்லாமே வெஸ்ட் ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனியுடைய அதிகாரத்தின் கீழே இருக்குது. ஆனால் மேற்கு ஜெர்மனி வந்து அமெரிக்கா அந்த போஸ்ட் கார்டை கொடுங்க, அதில் நாங்கள் ஆதாரம் தேடணும், அது இவருடைய கையெழுத்து தானா, வெலரியன் ட்ரிஃபாவோட கையெழுத்து தானா, நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது வெஸ்ட் ஜெர்மனி வந்து அதை திட்டவட்டமாக மறுத்துருச்சு, எங்களால் தர முடியாது, அது அரசாங்க கோப்பு அப்படின்னு. ஆர்க் பிஷப்பை கேட்டால் அவர் பைபிள் மேலேயும் கடவுள் மேலேயும் சத்தியம் பண்ணுறாரு, இயேசு மேலேயும் சத்தியம் பண்ணி நான் அப்படிப்பட்ட பாவி கிடையாது, நான் நல்லவன், எனக்கும் நீ இவங்க வேறு யாரோ வச்சு குழப்பியிருக்காங்க, நான் வந்து அப்பாவி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அறிவியல் வந்து ஆதாரத்தை தேடுது. என்னென்னா இவர் எழுதும்போது மைப்பட்டு இவருடைய விரலச்சு கண்டிப்பாக போஸ்ட் கார்டில் விழுந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் அந்த விரலச்சு எடுக்கிற அப்படிங்கிறதுல நீங்கள் பொடி போட்டு அந்த கோப்பையே டேமேஜ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி வெஸ்ட் ஜெர்மனி வந்து அந்த போஸ்ட் கார்டை அமெரிக்காவுக்கு கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கழித்து எஃபிஐ ஒரு புதிய அறிவியல் நுட்பத்தை கண்டுபிடிக்குது, தடவியல் நுட்பத்தை கண்டுபிடிக்குது, அது லேசர் ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தட் அப்படின்னு. அதன் மூலமாக லேசரை பாய்ச்சி அந்த போஸ்ட் கார்டில் அந்த ஃபிங்கர் பிரிண்டை தனியாக ஹைலைட் செஞ்சு எடுக்கக்கூடிய வசதியை கண்டுபிடிச்ச உடனே அந்த போஸ்ட் கார்டின் பாதிக்கப்படாத தெரிஞ்சவங்க வெஸ்ட் ஜெர்மனி கொடுக்குது. அவங்க லேசர் பிரிண்டிங் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க, அதில் வலேரி என்ட்ரஃபியுடைய விரலச்சு இருப்பது திட்டவட்டமாக தெரிகிறது. இப்போ அது வரைக்கும் மனுஷன் கடவுள் பேரை சொல்லிட்டு இருந்தவர் இப்போது அறிவியல் மூலமாக தான் ஒரு குற்றவாளி அப்படி நிருபணமாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உண்மையை ஒப்புக்கொண்டார் நீதியின் முன்பு. அதுக்கப்புறம் அவருடைய அமெரிக்க குடியுரிமை பறிக்கப்பட்டது. போர்ச்சுகல்ல கடைசி காலத்தில் அவர் ஒரு அகதியாக செத்தார். இப்போ இந்த கதையை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருவேளை அறிவியல் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் அவர் இன்றைக்கும் தன் கடவுள் பேரை சொல்லி சாமி பேரை சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருந்திருப்பார். தான் இத்தனை கொலைகளை செய்தவன் அப்படிங்கிறது வந்து உலகத்திற்கு நிரூபிக்கப்படாமலே போயிருந்திருக்கும். ஆனால் அறிவியல் மூலமாக இவன் இந்த குற்றத்தை செய்தான் அப்படின்னு தெள்ளத்தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு மதமாக கடவுள் நம்பிக்கையா இல்லை அறிவியல் நவீன தொழில்நுட்பங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது, நவீன தொழில்நுட்பங்கள் என்ன குற்றம் செஞ்சாலும் திட்டவட்டமாக மனிதர்களை தெள்ளத்தெளிவாக காட்டி கொடுத்து விடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிரூபணமாகிறது. அப்போது அந்த பயம் இருக்கும் பொழுது தவறுகள் கடவுள் பயத்தை விட மிக 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 குறைந்து காணப்படும். இதைத்தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதற்கு மெத்த நன்றி. நான் உங்கள் வசந்தன். நாளைக்கு வேறு ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. உங்களுடைய கமெண்ட்டுகளையும் தயவுசெய்து தெரிவிங்க. நன்றி.